வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 4.32 பார்க்கலாம். ஷோ தட் இன் எ ட்ரையாங்கிள் த மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். ஸோ மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, சீவன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சீவியன்ஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன, சீவாஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சீவியன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேங்களா? இப்போ ஏங்கிற வேர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அதுக்கு பேர் ஒரு சீவியன். அது மிட் பாயிண்ட்டாக இருக்கலாம், மீடியனாக இருக்கலாம், ஆல்டிடூடாக இருக்கலாம், அண்ட் ஆங்கிள் பிசெக்டாக இருக்கலாம், இது வேணாம் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து மிட் பாயிண்ட், மீடியன், சரிங்களா? அப்போ ஏடிங்கிறது ஒரு மீடியன், அதே மாதிரி பிஇங்கிறது ஒரு மீடியன், ஏன்னா மிட் பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம், சரிங்களா? அடுத்து சிஎஃப்ங்கிறது ஒரு மீடியன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோமா, மூணு மீடியன்ஸ் எடுத்தாச்சு. எடுத்துலாம் இப்போ நம்மளுக்கு சீவியன்ஸ் சீவாஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன். சீவாஸ் தியரம்னா முதல்ல நம்மளுக்கு என்னென்ன நம்ம கான்செப்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்முக்கு போகிறோம், ஓகேங்களா? இப்போ சீவாஸ் தியரம்ங்கிறது என்னென்னா, ஒரு வேர்டெக்ஸ் வந்து அது ஆப்போசிட் சைடுக்கு நம்ம ட்ரா பண்ணுற லைன் வந்து அந்த ஆப்போசிட்டில் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்கும், இல்லைங்களா? அப்போ பிடி டிசி ரெண்டாக பிரிக்குது, சிஇஇஏ ரெண்டாக பிரிக்குது, ஏஎஃப்எஃபி ரெண்டாக பிரிக்குது. ஸோ அந்த ரெண்டு செக்மெண்ட்ஸோட ரேஷியோவையும் எடுத்து அந்த மூணு சைட்ஸோட ரேஷியோவையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா தென் வி கேன் சே தட் அந்த சீவியன்ஸ் மூணும் வந்து கண்டிப்பாக கன்கரண்ட்டாக தான் இருக்கும். அதாவது என்ன கான்செப்ட்னா, பிடி பை டிசி இன்ட்டு பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃபி, இதோட ப்ராடக்டோட வேல்யூ 1 வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மூணு சீவியன்ஸும், சீவியன்ஸ்னால் என்ன சொன்னேன், ஒரு வேர்டெக்ஸ் வந்து அது ஆப்போசிட் சைடுக்கு ட்ரா பண்ண ஒரு லைன், அந்த அது எந்த லைனாக வேணால் இருக்கலாம், சரிங்களா? சரி, அப்போ அந்த மூணு சீவியன்ஸும் எப்படி எப்படி இருக்கும் சொல்கிறாங்க, கன்கரண்ட்டாக இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த சீவியன்ஸ் ஆர் கன்கரண்ட். இப்போ நாம் எடுத்துக்க சீவியன்ஸ் பார்த்திங்கன்னா மீடியன்ஸ், சீவியன்ஸ் வந்து மீடியன்ஸாக இருக்கலாம், ஆல்டிடூடாக இருக்கலாம், ஆங்கிள் பேஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம் சொல்லியிருக்கேன், இல்லைங்களா? நாம் இப்போ எடுத்துருக்கிறது வந்து மீடியன்கிற சீவியன்ஸ் தான் எடுத்துருக்கோம். லெட் ABCBய ட்ரையாங்கிள் டி கமா இ, அல்லது டி ஏடி பி இப்படி எழுதிக்கலாம், ஏடி கமா பிஇ கமா சிஎஃப்ஆர் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேங்களா? அப்போ டிங்கிறது, டி இஸ் த மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், பிடியும் டிசியும் ஈக்குவல் இன் லென்த்தாக இருக்குமா, மின் பாயிண்ட்னா பிடியும் டிசியும் ஈக்குவல் இன் லென்த். அப்போ விச் இம்ப்ளைஸ் பிடி பை டிசியோட வேல்யூ வந்து கண்டிப்பாக என்ன தான் வரும், 1 தான் வரும், இல்லைங்களா? ரெண்டு ஈக்குவல் லென்த்துக்கு அப்போ அதை டிவைட் பண்ணப்போ என்ன வரும், 1 தான் வரும். இப்போ இதோட வேல்யூ 3னா இதோட வேல்யூ தான், 3/3 வந்து 1. ஸோ பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு கான்செப்ட் எடுத்தாச்சு. அடுத்தது என்ன எழுதும், இ இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் CA, E is the midpoint of CA, E is the midpoint of CA. அப்போ நம்ம என்ன எழுதலாம், சிஇயும் இஏவும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும், விச் இம்ப்ளைஸ் சிஇ பை இஏ இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்த அடுத்த கண்டென்ட் CF, ஸோ எஃப் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப், எஃப் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏஎஃப்ஃபும் எஃபி ஈக்குவல் லென்த்னு எழுதலாமா, ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃபி, ரெண்டு ஈக்குவல் லென்த், ஏன்னா மிட் பாயிண்ட். அப்போ நம்ம ஏஎஃப் விச் இம்ப்ளைஸ்ன்னு போட்டு ஏஎஃப் பை எஃபி, அதோட வேல்யூ 1 தான் வரும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, இந்த மூணு ரேஷியோட ப்ராடக்ட்டும் 1 நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா வி கேன் சே தட் தி சீவியன்ஸ் ஆர் கன்கரண்ட். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃபி, மூணையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × 1 × 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 வருது. ஸோ நம்ம கண்டிஷன் த சிவியன் தியரம் இஸ் சாட்டிஸ்ஃபைட், சிவாஸ் தியரம், சாரி சிவாஸ் தியரம் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. சிவாஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, சிவாஸ் தியரம் என்ன சொல்கிறாங்க, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த மூணு லைன்ஸ் என்னவா தான் இருக்கும், கன்கரண்ட்டாக தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த மூணு லைன் என்னவா எடுத்துக்கோ, நம்ம மீடியனாக எடுத்துக்கோம். தஃபோர் மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் க
concurrent. So ABC ங்கறதுல எந்த triangle மீடியனா இருந்தாலும் அது concurrent தான். Hence proved.